புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இன்று மாலை திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சில கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கப்படுவதாக பறிமுதல் செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டுமொத்த வியாபாரிகளும் கடைகளை அடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வணிகர் கூட்ட சங்கத் தலைவர் பாபு, முத்தியால்பேட்டை வியாபாரிகள் சங்கத் தலைவர் ஷாதிக் பாஸ்டர் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்படவே போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் கைவிடப்படவில்லை. தடை செய்யப்பட்ட பொருட்கள் என கூறிக்கொண்டு அதிகாரிகள் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து வேறு கடைகளில் விற்பதாக அவர்கள் குற்றஞ்சாட்டினர். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து வியாபாரிகளை சமாதானப்படுத்தினார். இது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கவே வியாபாரிகளின் ஒரு மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. கடைகளுக்குள்ளே பூந்து அனைத்து பிளாஸ்டிக் கவர்கள் எடுப்பேன்ற பேரில் அத்துமீறி கடைக்குள்ளே ஃபுல்லாக நுழைஞ்சி கல்லாப்பெட்டிகளாம் இழுத்து போட்டு பிளாஸ்டிக் கவர் எடுக்கிறன்ற ஒரு பேரில் தடை செய்யாத அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களையும் அள்ளி போயிட்டுறாங்க. நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம், நாங்கள் வியாபாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம். தடை செய்யப்பட்ட கேரி பேக்கு நாங்கள் எப்பவுமே ஆதரவு கிடையாது. இருந்த நேரத்திலையும் தடை செய்யாத பொருட்களையும் எடுத்துக்கொண்டு இந்த அராஜகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. இது நிறுத்தியே ஆகணும், எங்கள் பொருள் திரும்பி வரணும். ஆனால் தடை செய்யாத எங்கள் எடுத்து போனால் தடை செய்யாத பொருட்கள்லாம் திரும்பி வரணும். இது தொடர்கதையா இருக்குது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். வர அதிகாரிகளுக்கு எது தடை எது தடைகள்னு தெரியல, அவங்களுக்கே தெரியல. இதுல என்னால ஒரு குறிப்பிட்ட பேரை கூட சொல்ல முடியும், ஆனா நாகரிகளுக்கு அந்த நபருடைய பேரை சொல்லல. பொலிஷன் கண்ட்ரோல் பண்ணது ஒரு நபருடைய அட்டகாசம் தான் இது. தொடர்ந்து அவர் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு, எங்களை மிரட்டுவதே அவரோட தோணியை வச்சிருக்காரு. இது நின்னே ஆகணும். வியாபாரமா